வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெற்றி விகாஸ் அகாடமியிலேருந்து கல்யாணம் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாடு எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் அட்மிஷனுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நேற்றும் இன்றும் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இதில் எத்தனை மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க, எத்தனை மாணவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை அப்படின்ற எண்ணிக்கையை பேஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணியிருக்கோம். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஒன்று, இந்த கால்குலேஷன் முழுக்க முழுக்க ரவுண்ட் ஒன் ஜென்ரல் கேட்டகரி கவுன்சிலிங்க்காக மட்டும்தான் நம்ம பண்ணியிருக்கோம். இரண்டாவது, இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனால அதோடைய பிடிஎஃப் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணல. நீங்கள் அந்த கால்குலேஷனை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் தாராளமாக பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அப்புறம் கமெண்ட் செக்ஷன் ரெண்டுத்துலேயுமே அதோடய லிங்க்கை நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கால்குலேஷன்ஸ்க்கு நம்ம என்னென்ன கன்சிடரேஷன் எடுத்திருக்கோம் அப்படின்றத நம்ம இதில் விஷுவல் காமிச்சிருக்கோம். கேட்டகரி, சீட்ஸ் அவைலபிலிட்டி, ஓப்பன் கேட்டகரியில் எத்தனை மாணவர்கள் வர்றாங்க, அதுக்கப்புறம் அது போக மிச்சம் எத்தனை சீட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ அட்டெண்டட் த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் யார் யார் கூப்பிடல அப்படின்றது, அதுக்கப்புறம் அது போக எவ்வளோ சீட்ஸ் பேலன்ஸ் இருக்குது, அதோட ரிமைனிங் ரேங்க்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேஷன் எடுத்துக்கோம். ஸோ இதில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரிபடுறது, அதாவது பிடிபடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். இதை நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நேரடியாக நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்க்கு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓப்பன் கேட்டகரி மாணவர்களை பொறுத்திருக்கும் 589 மதிப்பெண்கள் நம்ம வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கொடுத்துருக்கோம். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இசிஎஸ்சிஐ சென்னை, ஏன்னா அதில் 100,000 ரூபா ஃபீஸ் இருக்கிறனால அதில் சேர்கிறதுக்கு சில மாணவர்கள் தயங்குவாங்க. சப்போஸ் எஸ்எஃப்ல சீட் கிடைக்கிறதுக்கு பதிலாக அதில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் அதில் கலந்துக்குவாங்க. சரிங்களா? அதில் சப்போஸ் ஓப்பன் கேட்டகரி மாணவர்கள் ஒரு 5 மாணவர்கள் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் வந்து 500 குறையும். அதே ஒரு 10 மாணவர்கள் சேர்ந்தாங்கன்னா 584 குறையும். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இது போக பிசி மாணவர்களை பொறுத்திருக்கும் இவங்களுடைய கேட்டகரி ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 1870 கொடுத்துருக்கும், அவங்களுடைய மார்க் வந்து 547. பிசிஎம் மாணவர்களுக்கு 186 கேட்டகரி ரேங்க் கொடுத்துருக்கோம், அவங்களுடைய மார்க் வந்து 525 கொடுத்துருக்கோம். எம்பிசி மற்றும் டிஎன்சி மாணவர்களுக்கு கேட்டகரி ரேங்க் வந்து 994 கொடுத்துருக்கோம், அவங்களுடைய மதிப்பெண் வந்து 513 நம்ம கொடுத்துருக்கோம். எஸ்சி மாணவர்களை பொறுத்திருக்கும் 619 கேட்டகரி ரேங்க், அவருடைய மதிப்பெண் வந்து 431 கொடுத்துருக்கோம். எஸ்சிஏ மாணவர்களை பொறுத்தவரைக்கும் 66 கேட்டகரி ரேங்க், அவருடைய மதிப்பெண்கள் வந்து 410 கொடுத்துருக்கோம். எஸ்டி மாணவர்களை பொறுத்தவரைக்கும் 15 கேட்டகரி ரேங்க், அவருடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்து 416 கொடுத்துருக்கோம். இதில் உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், எஸ்சிஏ எஸ்டி மாணவர்களுக்கு இவ்வளோ தூரம் கட் ஆஃப் மார்க் கூடுமா சார் அப்படின்னா, அப்படி இல்லை, 410 மார்க்குக்கு மேலே இருக்க மாணவர்களை தான் ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் கூப்பிட்டாங்க. சரிங்களா? அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய எஸ்சிஏ எஸ்டிஏ மாணவர்களை மட்டும்தான் நம்ம அங்கே பார்த்துருக்கோம். இதுக்கு கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேட்டகரிக்கும் சீட்ஸ் வந்து ரிமைனிங் இருக்குது, அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இது முழுக்க முழுக்க மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அடுத்த கட்ட முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கைடாக தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இதுவே இறுதி தீர்ப்பாகாது அப்படின்றத நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன், இதில் கட் ஆஃப் மார்க் குறையிறதா இருந்தால் பிசி கேட்டகரி மாணவருக்கு மட்டும்தான் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மற்ற கேட்டகரி மாணவர்களுக்கு இதை விட குறைய வாய்ப்பு இல்லை. அதாவது ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த கால்குலேஷன் பார்த்துட்டோ இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டோ உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சிக்கும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.